ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நான் வந்து போக்கிமான் ஹார்ட் கோல்டு கேம் பிளே தான் கேஸ் பார்க்க வரேன். இது வந்து எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்க நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ஜிம் முடிச்சுட்டு ஜிம் பேட்ச் வாங்கியிருப்போம். ஸோ இப்போ எங்கடா போகிறோன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு போனோம். ஸோ அதை ஊருக்கு போகிறதுக்குள்ளே குறுக்க இந்த கோசிக்கு உண்டான மாதிரி லூஸ் வந்துட்டாங்க கைஸ். ஸோ இவன் தான் கைஸ் நம்மளோட ரிவைவல் இந்த கேமில். ஸோ ரிவைவல்னா இவன் டீம் ராக்கெட் ரிவைவல் இல்லை, இவன் வேறு மாதிரி ஒரு ரிவைவல். ஸோ இவன் கூட சண்டை பண்ணுவோம்மா, நீ தான் அந்த டீம் ராக்கெட் தோ கடிச்சாமே அப்படின்றான். ஸோ என்னால் நம்ப முடியாது என்னது அப்படின்னு கேட்டான். ஸோ அதனால் வாப்பா தம்பி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்தான். ஸோ ரிவைவல் லூஸு சென் கேஸ்லி பரவாயில்ல கைஸ், கேஸ்லாம் வச்சுட்ருக்கான். ஸோ கேஸ்லி கீ தனி எம்பர் வேலை செய்யுமான்னு தெரியலையே, எம்பர் வேலை செய்யுது கைஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு போகுது. ஸோ பேர்ன்ட் வேறு ஆகிடுச்சு கேஸ்லி. கேஸ்லி கர்ஸ் அதை அழிச்சிக்கிட்டு என் மேலே கர்ஸ் விடுற அளவுக்கு அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ கேஸ்லி யூஸ்டு கர்ஸ், ஸோ நமக்கும் கர்ஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு கைஸ். ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை தான், அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வராது. ஸோ அடிக்கடி நமக்கு இது போயிட்டே இருக்கும், சஃபிலேட் ஆகிட்டு இருக்கும், சஃபகேட் ஆகி ஹெச்பி போகும். ஸோ உருமாகிட்டு இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ க்ரொக்கோன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டோடையிலோட உருமாற்றம். ஸோ நம்ம எடுத்து நம்ம கோயிலில் வச்சு சண்டை போடுவோம்னா சத்தியமாக தோத்துடுவோம், ஏன்னா இது வந்து ஃபயர் டைப்பு. ஸோ அதனால தான். ஸோ ரிவைவல் வந்து குரோக்கோனாவும் சென்ட் பண்ணிட்டான். ஸோ அடுத்த சிட்டி போகிறவரில் நிறைய தடங்களில் வரும், அதில் ஒரு தடங்களும் இவன். ஸோ ஸ்கேரி ஃபேஸ் யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஸ்பீடு தான் ஃபெல்லாச்சு. ஸோ திரும்பவும் ஸ்கேரி ஃபேஸாக, இதுக்கு இவனுக்கு போக்கிமான் யூஸ் பண்ணவே தெரியல கைஸ் இவனுக்கு. ஸோ அதுக்கப்புறமா முடிச்சு விட்டேன். ஸோ சூப்பர் எஃபெக்டிவ் தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் டைப்பு, நம்ம எலக்ட்ரிக் டைப்பு. ஸோ தண்ணியில் கரண்ட் பட்டால் என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி அழகாக முடிச்சு விட்டேன். ஸோ மூணாவது பொக்கிமானா என்ன எடுத்துகிட்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா ஜூபேட். ஸோ ஒரு எம்பர் போட்டால் செத்துருவான் தம்பியே, பார்க்கலாம். எம்பர் செத்துட்டானா? இல்லை கைஸ், எம்பருக்கே சாக்கலைன்னா ஜூபேட் அட்டாக் யூஸ் பண்ணிச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஜூபேட் அக்கட் ஜூபேட் பேர்ன் ஆகிடுச்சு. பைட் யூஸ் பண்ணேன், ஜூபேட் பைட்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சாக்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் லீச் லைஃபு, அது வீடலன்னா பாய்சனு, அந்த மாதிரி தான் என்ன இருக்கும். பைட் யூஸ் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன் இந்த கேமில். ஸோ லூஸ் வந்து தோத்துட்டான். ஸோ 1152 ரூபா ஸோ தந்திருக்கான். ஸோ இவன் அவ்வளோதான் கேஸ் இவன் இவன் இவனை கழட்டி விட்ருங்க, என்னென்ன பேசுவான் நல்லா நமக்கு தேவையில்லை. போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணாமல் கூட அப்படியே கிளம்பிட்டான் கேசவன். வெல்கம் டு போக்கிமான் சென்டர், உங்கள் போக்கிமான் ஹீல் ஃபுல் ஹெல்த் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துருங்க கேஸ். போக்கிமான் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிது. ஸோ போக்கிமான் கே எபிசோட்லலாம் வர மாதிரி போக்கிமான் கொடுத்து நம்ம வெளில எங்கன்னா போய் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி எதனா கேமில் பண்ணியிருக்கலாம். எல்லா கேம்லேயும் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் அடுத்த போக வேண்டிய இடம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் காலையில் நம்ம வந்திருப்போம். ஸோ வந்தப்போ இங்கே இடத்துல எவனும் எழுந்திருக்க மாட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 கதை இருக்குது கைஸ். ஸோ அந்த கதையால் நம்ம கடன் தான் போகணும் இப்போது. கோயிலில் வா யூஸ் தி எம்பர். ஸோ இந்த இடத்துல ஒரு கேட்டர் போய் வந்து கீஸ். ஸோ அது முடிச்சு தரல. அதுக்கப்புறம் இவன் கிட்டே போனால் இவன் வந்து என்னோடய ஃபார் ஃப்ரிட்ஜை நான் தொடச்சிட்டேன் அப்படின்னு கேட்பான். ஸோ வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, அது பின்னாடி இருந்தால் போய் பிடிக்கணும், எனக்கு பிடிச்சிட்டா அப்படின்வான். ஸோ அவனுக்கு பிடிச்சி தர தான் இப்போ நம்மளோட வேலையை. ஸோ இந்த பிரான்ச் மேலே நடந்தால் அது இன்சைட் திரும்பிடும் எந்த சைட் சவுண்டு கேட்குதோ. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் ஃப்ரிட்ஜ் பிடிச்சாச்சு. ஸோ மொத்தம் 2 ஃபார் ஃப்ரிட்ஜ் பிடிக்கணும். ஸோ சொல்லியிருக்க மாட்டான் ஃபஸ்ட்டு 2. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் தான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு மூக்கை வேணும், அந்த மூக்காக தான் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மூ இருந்தால் தான் நம்ம அடுத்த சிட்டி உள்ளேயே போக முடியும். ஸோ திரும்ப இப்படியே நேராக வந்தீங்கன்னா எத்தனை போக்கிமான்ரா சென்டரில் ஜூபேட்லாம் எப்படி இருந்தால் பிடிக்க போகிறது இல்லை. ரெண்டு கொடுத்து எஸ்கேப் ஆகிறதா ஒரே வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் எக்ஸிப்பான். கரெக்டாக வந்தால் இந்த இடத்துல தான் இருக்கான். ஸோ இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுவான். ஸோ ஓடிட்டு இப்போ நம்ம கரெக்டாக போகணும் கைஸ். ஸோ இந்த சைட் பின்னாடி திரும்பிட்டானா, திரும்பிட்டோன்னே இப்படி நம்ம பின்னாடி போய் அழகாக அமைக்கலாம். அழகாக ஒரு கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடலாம் கைஸ். ஸோ அவன்கிட்ட ரெண்டுத்தையும் பிடிச்சி கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் பிடிச்சி கொடுத்தோன்னே இவன் வருவான். இவன் வந்து மூவ் தருவான் கைஸ், கட்டுன்ற மூவ். ஸோ அந்த கட்டுன்ற மூவ் வந்து நீ வந்து எப்படி சொல்கிறது, அசேலியா சிட்டி ஜிம்மை முடிச்சிருந்தால் தான் அந்த மூவ் வேலை செய்யும் அப்படின்வான்.
ஸோ அந்த கட்டுமூ தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கு இந்த கட்டுமூவை கத்தரலன்னு பார்த்தா நம்மளை கோயிலில் வாக்கு தவிர யாருக்கும் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நேராக போனேன் நம்மளோட அடிமை ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் என்னை கூப்பிட்டு வரலான்னு போனேன். ஸோ அவன் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பெல் ஸ்பாட். ஸோ ஸ்பாட் டவர்லேருந்து அவனை பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அவனை வச்சு நம்ம இன்னொரு மூவ் கூட இருக்குது, ஸோ அந்த மூவ் கற்றுக்கலாம், ஃப்ளாஷ் மூவ்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ்லேருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ் கற்றுக் கொடுத்துட்டா நல்லதாக இருக்கும். ஸோ இந்த கால் வேறு அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கேன், இவங்க நம்பர்லாம் டெலீட் பண்ண முடியாதுன்னு வேறு தெரியல. பெல் ஸ்பாட் இப்போ நம்ம ஓடு ஓடு திரும்ப ஓடணுங்க. ஸோ பெல் ஸ்பாட்டுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டேன் அந்த மூவ். திரும்பப்பா இதை போக்கிமான மாட்டேச்சுப்பா, டென்ஷன் ஆகுது. லாவா கிட்டியவா நெருப்புடா. முடிச்சாச்சா, 61 ஹெச்பி சில்லற ஹெச்பிக்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். கோயிலாவா லெவல் 18 போயிட்டான் நல்ல வேலை. பெல் ஸ்பாட் கட் பண்ணு அப்படின்னு சொல்லணும், கட் பண்ணுவேன். ஸோ இது உள்ளே போய் இன்னொரு மூவ் எடுக்கணும். அந்த மூவ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூவில் ஒரு போக்கிமான் பிடிக்கணும் கைஸ். ஸோ அந்த மூவ் இந்த மூவ் இருந்தால் தான் அந்த போக்கிமானே பிடிக்க முடியும். ஸோ அந்த போக்கிமான் பிடிக்கிறது நம்ம திரும்ப ஒரு இடத்துக்கு போகணும் கைஸ். ஸோ இந்த பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா இது ஜேர்னி பாட்டு இல்லையா. ஸோ அதனால் இந்த பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம அடுத்த சிட்டி போகிற வரைக்கும். ஸோ நான் நம்ம ஒரு முக்கியமான போக்கிமான் பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் நீங்கள் இதுதான் கேஸ் இந்த வாரத்தோட கடைசி பாட்டாக இருக்கும். ஸோ இதை இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ சாட்டர்டே பார்ப்பீங்களா சண்டே பார்ப்பீங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸோ இந்த வீடியோ கலர் ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட நேமும் நான் அடுத்த வார வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜூபேட் கோயிலவா, ஜூபேட் வர்சஸ் கோயிலவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நேராக போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான், போயிட்டு மரத்தை டங்கு டங்குன்னு நினச்சிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா மரத்தை அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க இவன். ஸோ இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஹெட்பட்டுன்னு ஒரு மூவ் இருக்காமா. ஸோ அந்த மூவ் வச்சு போக்கிமான் கூட இது பண்ணலாமா, மரத்தை இடிச்சு அது அந்த மரத்தில் வந்து உள்ள போக்கிமான் பிடிக்கலாம். ஸோ இப்போயே கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த போக்கிமானை பிடிக்க போகிறேன் என்று. ஸோ இதை வந்து நான் ஆனச்சு கற்றுக் கொடுத்துட்டேன், ஆனச்சு பதில் பைண்டுக்கு பதில் கற்றுக் கொடுத்துட்டேன். நான் ரொம்ப பைண்டுனா ரொம்ப மொட்டமான பூங்கைஸ். ஸோ ஆனாச்சு நம்மக்கிட்ட ரொம்ப நாள் இருக்க போகிறதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மூவ் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு சின்ன சேவ் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சைடு எகிரி குச்சி இருந்தாலும் அழகாக போயிருக்கலாம், நான் எதுவும் சுற்றிட்டு போனேன்னு சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ இந்த மூவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சின்ன ஒரு மாடரேட்டான சைஸ் மாடத்தை பார்த்தீங்கன்னா ஹெட்பட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்பட் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே இருந்தால் ஒரு போக்கிமான் மாட்டேங்க. ஸோ பேராஸ் மாட்டிச்சா, ஸோ அந்த மாதிரி எந்த போக்கிமான் மாட்டோம். ஸோ திரும்ப எதை போக்கிமான் மாட்டிச்சா. ஸோ டென்ஷன் ஆகிட்டு இருந்த ப்ரூ, இந்த மாதிரி போக்கிமான்லாம் மாட்டினா எங்கே. திரும்ப இந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுருந்துச்சுல, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கைஸ் மெயினான ஆள், மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் போக்கிமான் சென்டர் வந்தேன். இந்த இதுக்கு பின்னாடி இருக்க மரத்தை போய் நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போக்கிமான் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நிறைய தடவை மாட்டுச்சு, பட் என்ன பண்ணுறதுன்னா போக்கிபாலாக அடிக்கடி மாட்ட மாட்டேன். ஸோ நான் நிறைய போக்கிபால் அதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் போய் அந்த மரத்தை எட்டி உதைச்சேன். ஸோ என் கால் தான் வலிச்சிச்சு, ஆனஸ் காலும் வலிச்சிச்சு. ஸோ ஸ்பேரோ தான் மாட்டுச்சு, வேஸ்ட் தாங்க. ஸோ எம்பர் போட்டு அழகாக முடிச்சு விட்டேன். ஸோ திரும்பவும் ஹிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு போக்கிமான் வேணும். ஸோ அந்த போக்கிமான் என்ன போக்கிமான் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இந்த லாஸ்ட் டைமில் நமக்கு அந்த போக்கிமான் கிடச்சிச்சு. ஸோ இதுதாங்க சார், ஹெரக்ராஸ். ஸோ ஆனால் இது வந்து மூணாவது இறக்குறாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு இறக்குறாஸ் மாட்டிச்சு, போக்கிபால காலி பண்ணிட்டு அப்படியே ஓடிச்சிங்க. ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த போக்கிமான் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான். ஸோ ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போக்கிமான் இறக்குறாஸ். சரிங்க, இந்த போக்கிமான் பிடிச்சிட்டு வரேன். ஸோ கைஸ் வெற்றிகரமாக எப்படியோ இறக்குறாஸை பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு கேட்டாங்க, வேணாம்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் நான் எந்த போக்கிமான் கேம்லையும் பேர் வச்சதில்லை. ஸோ எனக்கு இந்த பேர் வைக்கிறது பிடிக்காதுங்க. ஸோ அதுக்கு இருக்கிறது அழகான பேர், அதையே அதே வச்சு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரக்ராஸ் ஹெரா ஹெரான்னு கூப்பிடுவோம், ஹெரா ஹெரா ஹெரா. ஸோ நம்மளோட ஹெராவை எடுத்து இப்போ நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஹீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீல் பண்ணேன். ஸோ ஏன்னா ஹீல் பண்ணலன்னா ஏன்னா அடி வாங்கிட்டு எல்லாம் சோகமாக தொங்கி போன சமோசா மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளோட இன்னும் இது ஒரு போக்கிமான் கைஸ் மறந்துட்டேன், அந்த போக்கிமான் பேர் மறந்துட்டேன் கைஸ். ஸோ இறக்குறாஸ் எடுத்து வச்சுட்டு இன்னொரு போக்கிமான் எடுத்து வைக்கணும், அந்த போக்கிமான் பேரை தான் மறந்துட்டேன். ஸோ எந்த போக்கிமான் எடுத்து வைக்கலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா இப்போதைக்கு 6 போக்கிமான் வச்சுட்ருக்கேன். பெல் ஸ்பாட் வந்து நம்ம தேவைப்படுங்க, ஸ்கட் மூவ் யூஸ் பண்ணுறதுக்கு பெல் ஸ்பாட் தேவைப்படும். ஸோ மற்ற 5 போக்கிமானை வச்சு
அஞ்சு போக்கிமான எந்த போக்கிமான் நம்ம வச்சுக்கலாம், எந்த போக்கிமான் விட்டுடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜியோடியோட எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்மளுடைய மெயின் போக்கிமான் சொல்ல முடியாது, நம்ம பார்ட்டியில் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் கைஸ், ஏரக்ராஸ் எடுத்து பார்ட்டியில் வச்சுட்டு கிளம்புவோம். ஏரக்ராஸ் எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம் கைஸ், ஏன்னா ஏரக்ராஸ்க்கு எவால்வும் இல்லை, எவால்வ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏரக்ராஸ்க்கு, சரியாக தெரில, எனக்கு தெரிஞ்சு எவால்வ் இல்லை கைஸ். ஸோ இப்போ ஏரக்ராஸை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு கிளம்பிடலாம் கைஸ், ஏன்னா ஏரக்ராஸ் வச்சு தான் நம்ம லெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஏரக்ராஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஒரு ஒரு லெவலாக ஏற்றிட்டு போகலாம் கைஸ். ஸோ இருங்க கைஸ், நான் அவங்கள எங்கே விட்டனும் இந்த ஃபாரஸ்ட்டில் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓடு 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 ஓடு. இந்த இடத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்கோம். ஸோ அது என்ன கேட்டிருக்கோம்னா, வலி கேட்டிருக்கோம். ஸோ அந்த வலிக்கு வந்து நம்மளுடைய ஏரக்ராஸ் வந்து தானாக போய் வலி காட்டியிருக்கோம் அந்த பொண்ணுக்கு. ஸோ வலி காட்டிட்டு அந்த பொண்ணு அது வந்து வெயில் பட்டோன்னா ஏரக்ராஸ் வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயலட் சிட்டியில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்க, இது நம்ம முட்டை வாங்கினோன்னு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்கோம், இது வந்து போக்கிமான் முட்டையா அப்படின்னு கேட்டிருக்கோம், ப்ரொஃபஸர் எலும்பு கொடுத்தாரா அப்படின்னு கூட கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பொண்ணே தான் அது. ஸோ வந்து கேட்டிருச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலி சொல்லி அமிச்சு வச்சாச்சு. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பூக்கி பால் இருந்திருக்கும், அந்த பூக்கி பால்லேருந்து ஈத்தர் இருந்திருக்கும் கைஸ். இப்போ கிட்டத்தட்ட அடுத்த சிட்டி போகிற வழி சிட்டி கிட்ட வந்துட்டோம். ஸோ போயிட்டு இப்போ இந்த ஒரு கேட்டகரியை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த பூக்கிமான் பிடிக்கலாம் கைஸ் போயிட்டு. ஸோ ஏன்னா இத்தனை நேரம் ஏரக்ராஸ் வச்சு சண்டை போட்டுருந்தேன், ஏரக்ராஸ் ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ ஏரக்ராஸ்க்கு ஒரு 22 HP கழிச்சு ஏரக்ராஸ் ஒரு லெவல் 4 போயிட்டான். ஸோ இப்போ நம்ம நேராக போவோம் கைஸ். போயிட்டு இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூடலாம் சண்டை போடணும். ஸோ இவங்க கூடலாம் சண்டை போடுறதுலாம் காட்ட முடியாது கைஸ், ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ இவன் உரத்தனே 4 போக்கிமான் வச்சுட்ருப்பான். ஸோ அங்கே போனால் அங்கே 2 போக்கிமான் ஒரு போக்கிமான் வச்சுட்டுருப்பாங்க. சரி கைஸ், இவங்க சண்டை போட்டு வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் இவங்ககிட்ட ஒரு ஜூ பேட்டு 2 இது வச்சுருப்பான். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்பேரோ வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸ் டூ வச்சுருப்பாங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இருப்பான். ஸோ இவன் கூட வேறு சண்டை போடணும். இந்த சொட்டத்தலைனா எவால வச்சுக்கிட்டாங்கன்னு தெரில, ட்ரெயினராக என்ன கேசிவன் ஏதோ குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான். ஸோ இவங்கிட்ட 2 போக்கிமான் இருக்கேன். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ் இவங்ககிட்ட ஸ்னோ புல்லும் அதுக்கப்புறமா இதுவும் இருக்கும் கைஸ், மரிப்பும். ஸோ நீங்கள் அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ மரிப்புக்கு நம்ம இதுவே போதும், ஸ்னோ புல்லுக்கு இதை வச்சு முடிச்சிடலாம். எதை வச்சு முடிச்சிடலான்னு தெரில கைஸ். ஸோ ஏரக்ராஸ் இவங்க கூட சண்டை போட்டதுக்கு ஏரக்ராஸ் வந்து லெவல் 7 போயிடுச்சு. ஸோ 4லேருந்து 7 ஏறிட்டான் தம்பி. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஏற்றியாச்சு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரட்டட்டா மாட்டுச்சு. ஸோ இதுக்கு இதையும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் லெவல் ஏற்றிட்டேன் கைஸ். ஸோ நம்மளோட பிஜி லெவல் 14 தான் இருக்குது. ஸோ இவன் எப்போ எவால் ஆகிறான்னு சத்தியமாக தெரியாது. ஸோ பிஜி கஸ்ட் அப்படின்னு சொன்னால் கஸ்ட் யூஸ் பண்ணிச்சு. ஸோ கஸ்ட் அவ்வளோவா போகல. ஸோ அதுக்கப்புறமா கோயிலில் வச்சு தான் சண்டை போடணுன்ற ஒரு நிலமை. கோயிலில் வச்சு சண்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பைட் போட்டான். ஸோ நம்ம கோயில் லாவாக்கு ஆஃப் ஹெல்த் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கே சண்டை போடுறதுன்னு தெரில. ஸோ எம்பர் போட்டால் அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு லெவல்ஸ் 18 2 போக்கிமான் இருக்குது. ஸோ இவன் கூட சண்டை போடணுமா? மாற்றி சண்டை போட்டு போக்கிமான் கேம் முடிஞ்சிடும் போல இருக்கு கைஸ். ஸோ கைஸ் இவங்ககிட்ட மேங்கியும் டெக்லெட்டும் இருந்துச்சு. ஸோ 2 போக்கிமான். ஸோ ரெண்டுத்தையும் அழகாக முடிச்சாச்சு கைஸ். ஸோ முடிச்சுட்டு இப்போ நம்ம போனால் நம்மளுடைய இந்த கேமுடைய கதாநாயகி திரும்ப ரெண்டாவது என்ட்ரி, ரெண்டாவது வாட்டி தான் பார்ப்போம் இந்த கேமில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட் ஹேண்ட் ஓவர் வாட்டி பார்த்துருப்போம். ஸோ அந்த சிட்டியில் தான் கோல்டன் ராட் சிட்டியில் தான் ரெண்டு தடவை பார்த்துருப்போம். கோல்டன் ராட் தான் நினைக்கிறேன் சிட்டி பேர், சரியாக தெரியல. இல்லை கைஸ், கோல்டன் ராட் வந்து இப்போ நம்ம போக போகிற சிட்டி. ஃபஸ்ட்டு சிட்டி பேர் என்னென்னு தெரியல, செரிகிரோ சிட்டியா? செரிகிரோன்னு தான் நினைக்கிறேன், தெரியல கைஸ், பார்ப்போம். ஸோ வந்தோடனே தான் தாத்தா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே அவங்க பாட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க பாட்டிக்கிட்டே இது தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி, இட் இஸ் யுவர் பாய் ஃப்ரெண்ட் ஐ சி அப்படின்றாங்க. வாட் கிராண்ட்மா, வி ஜஸ்ட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்றது. இந்த இது இருந்துட்டு ஐநோ ஐநோ அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு, நான் மறந்துட்டேன் என்னோடய போக்கி கீர் நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போவோம். ஸோ எப்படியோ போக்கி கீர் நம்பர் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த டவுன் போவோம். ஸோ அவங்க கிராண்ட்மாவை பார்த்து, வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெயினர்ஸ் இருந்தால் தான் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வெளில வந்தோன்னா இவங்க தாத்தா நம்பர் வாங்கி வச்சுக்கணுமா? தாத்தா நம்பர் எதுக்குன்னு தெரில. ஸோ டே கேர் சென்டர் எதுக்குன்னா யூஸ் ஆகும். சரி வாங்கி வச்சுப்போம். ஹாப்பிலி ஃப்ரம் த கிட்ஸ் போக்கி கிஃப்ட் என்னவோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரில. அப்புறம் சின்னதாக ஒரு சேவ் போட்டுக்கிட்டேன். ஸோ எதனா போக்கிமான் விட்டு போகலாமனு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு இந்த டே கேர் சென்டரில் விட்றதே பிடிக்காது கைஸ். ஸோ நம்மக்கிட்டே இருக்க வரைக்கும் நல்லா இருக்கட்டும். ஸோ பாத்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, டே கேர் சென்டரில் இருக்க விடக்கூடாது கைஸ்.
ஏன்னா மறந்துட்டு இருந்தால் போயிட்டேனா கேம் முடிச்சுட்டு அப்படி டெலிட் பண்ணிட்டேன்னா. ஸோ போவேன் இல்லையா அதெல்லாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். ஸோ இவங்க கூட சண்டை போடாமல் துவைக்கிறதுக்கு இப்படி சைடில் போய் நேராக போங்க. ஸோ இதாக ரூட் 34. ஸோ இந்த இடத்துல எது போய் மாட்டுச்சுப்பா 34 கீழே போகணும். ஸோ நான் இப்போ அந்த மேலே போனால் நம்ம தேவையான ஒரு சிட்டி வந்துடும். ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துல ஒரு போக்கி பால் இருந்துச்சு, எம்பார்கோ அப்படின்ற ஒரு டிஎம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்தால் இந்த போக்கிமான் சென்டர். ஸோ வழக்கமாக எண்ட் பண்ணுற மாதிரி இங்கேயே எண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வியூ. நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு கோல்டன் ரஷ் சிட்டி வந்துட்டோம். ஸோ உங்களை அடுத்துலேருந்து பார்க்குறது வரைக்கும் அண்டில் தென் டாடா பை பை பீஸ் அவுட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், பை.